ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சித்ரா தேவா சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு குக்கிங் வீடியோ தான் பார்க்க போறோம். அந்த ரெசிபி என்னன்னு பாத்தீங்கன்னா, தக்காளி தொக்கு தான் பண்ண போறேன். ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான். அதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸும் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அதை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. வாங்க, அதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். தக்காளி தொக்குக்கு தேவையான பொருட்கள் ஒரு 4 வெங்காயம், 5 தக்காளி, ஒரு மீடியம் சைஸ் தக்காளி நறுக்கி வச்சிருக்கேன். அப்புறம் பூண்டு இடிச்சு வச்சிருக்கேன். பச்சை மிளகாய் ஒரு 2 பச்சை மிளகாய் அப்படியே 2 நறுக்கி வச்சிருக்கேன். அப்புறம் கருவேப்பிலை, அப்புறம் கொத்தமல்லி, அப்புறம் கடுகு, தாளிக்கிறதுக்கு கடுகு, மஞ்சப்பொடி, காரப்பொடி, பெருங்காயம், அப்புறம் உப்பு, அவ்வளோதான். ஃபஸ்ட்டு கடுகு போட்டுக்கலாம். அது பொரியட்டும். அது பொரிஞ்ச உடனே இப்போ பூண்டு போட்டுக்கலாம். நல்லா வதங்கட்டும். அடுத்து கருவேப்பிலை போட்டுக்கலாம். பச்சை மிளகாயும் போட்டுக்கலாம். இதுலயே கொஞ்சம் பெருங்காயத்தை சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம். கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம், சீக்கிரமா வதங்கிடும். நல்லா வதங்கட்டும். நல்லா கொஞ்சம் ப்ரௌனா வரணும், இல்லைன்னா வெங்காயம் அப்படியே நறுக்கு நறுக்குன்ற மாதிரி இருக்கும். ஒரு பாதி கொத்தமல்லி இதில் போட்டுக்கணும். ஃபஸ்ட்டு இப்போ நல்லா வதங்கட்டும். இப்போ நல்லா வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இங்கே பாருங்கள், நல்லா ப்ரௌன் கலரில் லைட்டாக அப்படியே வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளி போட்டுக்கலாம். இப்போ நல்லா வதங்கட்டும். இப்போ நல்லா ஆயில நல்லா கொஞ்சம் வதங்கட்டும். இப்போ மீதி உப்பையும் நம்ம சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் போட்டோம் வெங்காயம் வதங்கிறதுக்கு. இப்போ மீதி உப்பையும் நம்ம போட்டுக்கலாம். எடுத்து வச்சுருக்க மஞ்சள் பொடியும் போட்டுக்கலாம். இப்போ நல்லா வதக்கிடலாம். நல்லா வதங்கணும். எவ்வளோ எவ்வளோ வதங்குதோ அவ்வளோ நல்லாயிருக்கும். இந்த
இந்த தக்காளி தொக்கு வந்து ஒரு 5 பேர் சாப்பிடலாம் அந்த அளவுக்கு நான் இப்ப பண்ணிட்டு இருக்கேன் நல்லா வதங்கட்டும் இப்போ நம்ம காரப்பொடியும் சேர்த்துக்கலாம் காரம் பார்த்து சேர்த்துக்கோங்க நிறைய சாப்பிடுறவங்க கொஞ்சம் இதுவா தூக்கல சேர்த்துக்கோங்க இல்லனா கொஞ்சம் இதுவா சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா வதங்கணும் நல்லா இந்த காரப்பொடி போட்ட உடனே நல்லா வதங்கணும் இப்போ நான் உப்பு காரம்லாம் செக் பண்ணேன் கரெக்டா இருக்கு இப்போ நல்லா வதங்கிருச்சு அந்த எண்ணெயிலே நல்லா அப்படியே வதங்கி வருது ஹை ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க இப்போ நல்லா வதங்கட்டும் இப்போ நம்ம தண்ணி ஊத்திடலாம் தக்காளி வேகறதுக்காக கொஞ்சம் தண்ணி ஊத்திக்கலாம் ஒரு அரை டம்ளர் ஊத்திருக்கேன் நான் ரொம்ப கொஞ்சம் தண்ணியா சாப்பிட்றவங்க இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் நல்லா வெந்து வரட்டும் அப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சிடலாம் அப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு பார்ப்போம் மீடியம் ஃப்ளேம் வச்சிடறேன் இப்போ 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நல்லா வெந்துருச்சான்ட்டு நல்லா தண்ணி நம்ம ஊற்றின தண்ணி கரெக்டாக வெந்துருது இந்த ஸ்டேஜில் நம்ம மீதி இருக்கிற கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அதையும் போட்டுக்கலாம் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம் இப்போ போட்டுட்டு ஒரு 2 மினிட்ஸ் கழித்து கிண்டி இறக்கிடலாம் நல்லா வதங்கட்டும் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க உப்பு காரம்லாம் உங்களுக்கு கரெக்டாக இருக்கான்ட்டு எனக்கு கரெக்டாக இருக்குது இது வந்து நீங்கள் ரைஸோட மிக்ஸ் பண்ணியும் சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் இல்லைனா டிஃபனுக்கும் வச்சுக்கலாம் நான் வந்து நைட்டு இட்லிக்கு தான் நான் இதை வச்சுக்க சொட்டுக்க போகிறோம் கொஞ்சம் தண்ணியாக இருக்க மாதிரி வேணும்னா வச்சுக்கலாம் இல்லை ரொம்ப திக்காக வேணும்னாலும் வச்சுக்கலாம் சாதத்துக்கு நீங்கள் பரட்டுறீங்கன்னா இன்னும் ஒரு நல்லா கொஞ்சம் திக்காக வரட்டும் இப்போ இது டிஃபனுக்குன்றதால இது ஓகே போதும் இப்போ நம்ம அடுப்பை அணைச்சிடலாம் நம்மளுடைய தக்காளி தொக்கு ரெடி இப்போ கேஸ் அணைச்சிடலாம் அது அப்படியே கொஞ்சம் இறுகி வரும் அதனால நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ நம்மளுடைய தக்காளி தொக்கு ரெடி இப்போ நம்மளுக்கு இந்த தக்காளி தொக்கு செய்யறதுக்கு ஒரு 5 to 8 மினிட்ஸ் தான் ஆயிருக்கும் நல்லா வதங்கிறதுக்கு தான் கொஞ்சம் டைம் ஆயிருக்கும் 10 மினிட்ஸ்ல இதை நீங்க முடிச்சிடலாம் ஈஸியா சிம்பிளா பண்ணணும்னா முடிச்சிடலாம் இந்த தக்காளி தொக்கை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி வந்துச்சுன்ட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறமா நிறைய குக்கிங் ஷாப்பிங் நிறைய வீடியோஸ் உங்களுக்காக காத்துட்ருக்கு அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது சித்ரா தேவா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்யூ